ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி முளைக்கட்டிய பச்சை பயிறு குருமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வானலில் மூடி எண்ணெய் எண்ணெய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 காஞ்ச மிளகா, 15 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 3 தக்காளி கட் பண்ணது. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு கூட கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு சிறுவனை தேங்காய். நல்லா வதங்கின பிறகு அதை நாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு ஆற வச்சுக்குவோம். நாம் நேற்று காலையில் ஊற வச்சு நைட்டு முளைக்கட்டை ரெடி பண்ணி வச்ச முளைக்கட்டிய பயிர் இப்போ ரெடி. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு இந்த முளைக்கட்டின பயிர் அதில் போட்டு வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிடுவோம். இப்போ நாம் ஆற வச்சு வச்சுருந்த இந்த வெங்காயம், தக்காளி, மிளகு, தேங்காய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம். அப்புறம் அந்த வெந்துட்டு இருக்கிற முளைக்கட்டிய பச்சை பயிறு ஒரு கொஞ்சமாக எடுத்து அந்த துருவலோடு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். அதை கொரகொரப்பாக அரைச்சி அந்த பதத்தை நம்ம பார்த்து ஓகேவா அப்படின்னு பார்த்து நம்ம அதை எடுத்துட்டு ஆல்ரெடி வெந்துட்டு இருக்கிற இந்த முளைக்கட்டின பச்சை பயிரோட இந்த கிரேவியை நம்ம ஊற்றி அதை கலக்கி அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா அதில் இருக்கிற காரம் அதெல்லாம் போயிட்டு அதில் இறங்கணுன்றதுக்காக. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அந்த தாளிப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேவையான கடுகு போட்டுட்டு 3 காஞ்ச மிளகாய், 1 கப்பு சின்ன வெங்காயம், 3 கட் பண்ண தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நாம் வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதை அதில் போட்டு அதை வதக்கிக்கலாம். இப்போது ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்குற இந்த முளைக்கட்டியை, பச்சை பயிறு, இந்த குருமா, இந்த தாளித்து வச்சுருக்க வானலில் இந்த குழம்பை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடுவோம். அதை நல்லா கொதிக்க விடணும். அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பதம் வந்து மேலே நல்லா கிரேவியாக வர வரைக்கும் கொதிக்க வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை பயிறு, பூண்டு இதெல்லாம் சேர்ந்துருக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ திக்காக கொதிக்க வச்சு எடுத்துப்போம். கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குது. கம்ம கம்மன் வாசனை, செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம்.